18 வயது பூர்த்தி அடைந்தால் தேர்தலில் வாக்களிக்கலாம். இந்த 2023 ஆண்டில் 18 வயது பூர்த்தியடைந்த இளைஞர்கள் கோவை மாவட்டத்தில் மற்றும் 150,000 மேல் இளைஞர்கள் உள்ளனர். ஆனால் இதுவரை தேர்தலில் வாக்களிக்க விண்ணப்பித்த இளைஞர்கள் எண்ணிக்கை 15,000 மட்டுமே. இவர்கள் எப்படி விண்ணப்பிக்கலாம் என்பதை விளக்குகிறார் கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் கிராந்திக்குமார் பாடி. வாக்காளர் பட்டியலுக்கான சிறப்பு சுருக்க திருத்தம் இப்போ போயிட்டுருக்குது. இது டிசம்பர் 9 வரை சிறப்பு சுருக்க திருத்தம் வந்து போயிட்டுருக்கோம். இதில் சிறப்பு முகாம்கள் ஏற்கனவே ஒரு முகாம் முடிஞ்சிச்சு. 2வது முகாம் வந்து வருகின்ற 25-26 வந்து நடைபெறுது. இதில் இப்போ வரை வந்து நம்ம மாவட்டத்தில் 58,558 ஃபார்ம்ஸ் வந்து வரப்பெற்றன. இதுக்கு மேல் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எல்லா பிஎல்ஓஸ்க்கும் நம்ம டிரெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். வாரம் ஒரு முறை சிஇஓ சாரும் நமக்கு ரிவ்யூ நடத்துகிறாங்க. நம்ம எல்லா இஆர்ஓஸ்க்கும் உடனடியாக இந்த வரப்பெற்ற மனுக்கள் எல்லாமே பரிசீலித்து இதுக்கு ப்ராசஸ் பண்ணுற மாதிரி நம்ம உத்தரவு கொடுத்துருக்கோம். பொதுமக்களுக்கு அப்பீல் என்னென்னா, நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் குறிப்பாக சொன்ன போனால் 18-19 18-19 வரை இருக்கக்கூடிய வாக்காளர்கள் வந்து பதிவு வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறது. நம்ம பாப்புலேஷன் படி பார்த்தோன்னா நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு நார்மலாக ரேஷியோ அப்ளை பண்ணோன்னா ஒரு 150,000 மேலே 18-19 கேட்டகரியில் ஓட்டர்ஸ் இருக்கணும். ஆனால் இன்னைக்கு தேதியில் நம்ம பார்த்தோன்னா 15-16,000 மட்டும்தான் பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் அனைவரும் மூலமாக நாங்கள் இந்த இளைஞர்களுக்கு அப்பீல் பண்ணுறது என்னென்னா, நம்ம ஜனநாயகத்தோட ஸ்ட்ரென்த் வந்து நம்ம இளைஞர்கள் எல்லாமே வந்து வாக்காளர் பதிவேடில் வந்து பதிவு பண்ணிவிட்டு கண்டிப்பாக அவங்க ஓட்டு போடணும்னு நம்ம உங்கள் சார்பாக வந்து நாங்கள் வந்து வேண்டுகோள் வைக்கிறோம். இந்த வருகின்ற சிறப்பு சிற்ப திருத்தம் வந்து முகாம் வந்து அனைவரும் பயன்படுத்தணும். அந்த முகாமுக்கு வரலனாலும் ஆன்லைனிலும் அவங்க அப்ளை பண்ணலாம். வெப்சைட்லேயே வந்து எல்லாத்துக்கும் இந்த ப்ரொவிஷன் கொடுத்துருக்கு. அனைத்து இளைஞர்கள் வந்து அடிஷ்னலாக இதில் பார்ட்டிசிபேட் பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். நம்ம நிர்வாகத்தை சைட்லேயும் வந்து எல்லா காலேஜஸ்லையும் ஸ்பெஷல் கேம்ப்ஸ் அரேஞ்ச் பண்ண சொல்லி இஆர்ஓஸ்க்கு டிரெக்ஷன் கொடுத்துருக்கோம். வருகின்ற 2 இருக்கிற அனைத்து காலேஜஸ்லையும் சிறப்பு முகாம் போட்டு இந்த இளைஞர் வாக்காளர்கள் வந்து வாக்காளர் பட்டியலில் சேர்க்கறதுக்கான நடவடிக்கை வந்து மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக வந்து எடுக்கப்படும்.